பயிற்சி 3.15 வினா எண் 8 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். தீர்வு: முதல்ல வரைபடம் வரைய தேவையான இந்த சமன்பாட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 3. இதோ நம்ம ரெண்டையும் நம்ம பெருக்கி ஒரு இருபடி சமன்பாடு அமைப்பை நம்ம உருவாக்கலாம். அதுக்கு முதல்ல எக்ஸை எடுத்து இந்த இரண்டு உறுப்புகளோடையும் நம்ம பெருக்கணும். இப்போது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நமக்கு கிடைச்சிரும். அடுத்து எக்ஸை 3 பெருக்கும் பொழுது 3 எக்ஸ், அதே போல் மைனஸ் 1 எக்ஸோட பெருக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 பெருக்கல் ப்ளஸ் 3 மைனஸ் 3 அப்படி நமக்கு கிடைச்சிரும். இதை சுருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் 3x மைனஸ் எக்ஸ் 2x மைனஸ் 3 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படின்னு வரைபடம் வரைவதற்கு தேவையான சமன்பாடு நமக்கு கிடைச்சிரும். இதை வச்சு நம்ம ஒரு அட்டவணையை உருவாக்கணும். அட்டவணையில் முதல்ல எக்ஸோட மதிப்புகளாக மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3 அப்படின்னு நாமளே வந்து மதிப்புகளை எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த சமன்பாட்டில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த உறுப்பு ப்ளஸ் 2x அடுத்த உறுப்பு மைனஸ் 3 அப்படிங்கிறத நம்ம அட்டவணையில் நம்ம பிரித்து எழுதிக்கணும். இதை தீர்வு கண்டு நம்ம கிடைக்கிற ஒய்யோட மதிப்பு தான் நமக்கு அட்டவணைப்படுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 16, அதே போல் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 9, 2 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 4, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 1, 0 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 0, 1 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 1, 2 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 4, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மதிப்புகளை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அதே போல் 2x அப்படிங்கிறது 2 அப்படிங்கிற என்ன நம்ம இங்கே எக்ஸோட இருக்க ஒவ்வொரு மதிப்போடையும் நம்ம பெருக்கி நம்ம இங்கே எழுதணும். மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8, அதே போல் மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6, மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4, மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2, அடுத்து 0 இன்ட்டு 2 0, 1 இன்ட்டு 2 2, 2 2 4, 2 6 அப்படின்னு நம்ம இந்த 2x மதிப்புகளை நம்ம எழுதிக்கலாம். அதே போல் இந்த மைனஸ் 3 அப்படிங்கிறது மாறிலி, ஏன்னா இங்கே எங்கேயும் நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு வரலை, மாறி நமக்கு வரலை, அதனால் இந்த மைனஸ் 3ங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மாறிலி, அந்த மதிப்புகளை நம்ம அப்படியே அட்டவணைப்படுத்திக்கலாம். மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 3 நம்ம அட்டவணைப்படுத்திக்கலாம். இந்த 3 மதிப்புகளை நம்ம சுருக்கும் பொழுது தான் ஒய்யோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். மைனஸ் 8 மைனஸ் 3 அப்படிங்கிறது மைனஸ் 11, 16 மைனஸ் 11 நமக்கு 5 அப்படின்னு முதல் ஒய்யோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 9, 9 மைனஸ் 9 0, அதே போல் 4 மைனஸ் 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 3 மட்டும்தான் நமக்கு விடையாக கிடைக்கும். அடுத்து மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5, மைனஸ் 5 ப்ளஸ் 1 மைனஸ் 4, மற்ற ரெண்டு மதிப்புகளும் இங்கே 0 இருக்கிறதுனால மைனஸ் 3 அப்படியே நமக்கு விடையாக கிடச்சிரும். இங்கே 1 2 கூட்டும் பொழுது 3, 3 மைனஸ் 3 0, 4 கூட்டல் 4 8, 8 மைனஸ் 3 5, அதே போல் 9 கூட்டல் 6 15, 15 மைனஸ் 3 12. இங்கே இப்போ நம்ம இங்கே இருக்க இந்த எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் நம்ம தொகுத்து எழுதுனா அதை வச்சு தான் நம்ம வரைபடம் வரையணும். இந்த சிகப்பு நிறத்தில் இருக்க இந்த இரண்டு மதிப்புகளை தான் அட்டவணை வரைவதற்கு நமக்கு தேவையான மதிப்புகள் ஆகும். அதை நம்ம அப்படியே தொகுத்து அட்டவணைப்படுத்திடலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு நம்மளாக எடுத்துக்கிட்ட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு நம்ம பிரதியிட்டு கண்டுபிடித்த மதிப்பு. இது ரெண்டையும் வச்சு நம்ம வரைபடம் வரையணும். இதில் ரெண்டாவது பகுதியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வரைபடம் வரைவதற்கு தேவையான இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிற இந்த சமன்பாட்டையும் தீர்வு காண வேண்டிய 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ங்கிற சமன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போது இங்கே இது ரெண்டும் ஒரே குறியோடு இருக்கிறதுனால நம்ம கழிக்கலாம். கழிக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2x ப்ளஸ் எக்ஸ் நமக்கு 3x, அதே போல் மைனஸ் 3 ப்ளஸ் 6
ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டை வச்சு நம்ம நேர்கோடு வரையணும். நேர்கோடு வரைகிறதுக்கு நமக்கு தேவையான அட்டவணையை நம்ம உருவாக்கிக்கலாம். எக்ஸோட மதிப்பு நம்ம வழக்கம் போல் நம்மளே எடுத்துக்கலாம், மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு. இந்த சமன்பாட்டில் இருக்க இந்த உறுப்புகளை பிரித்து மூணு எக்ஸ் அப்புறம் மூணு அப்படி நம்ம எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டி நமக்கு கிடைக்கிற விடை வந்து ஒய். ஸோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு அப்படிங்கும்போது மைனஸ் ஆறு. இதே போல் நம்ம மதிப்புகள் எழுதிக்கலாம், மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு, ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ, ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு. அதே போல் மூணுங்கிறது மாறிலி, இந்த மதிப்புகளை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு நமக்கு மைனஸ் மூணு, மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் மூணு மூணு, மூணு கூட்டல் மூணு ஆறு, ஆறு கூட்டல் மூணு ஒன்பது. ஸோ இந்த ப்ளூ இங்கில் இருக்க இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம அட்டவணைப்படுத்தணும். இந்த மதிப்புகள் தான் நம்ம நேர்கோடு வரைவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யோட மதிப்பு, இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். இந்த அட்டவணை நேர்கோடு வரைவதற்கு நமக்கு பயன்படும். நம்ம வரைபடத்துக்கு போகலாம். எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அலகு, அதே போல் ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அலகு அப்படிங்கிற விதத்தில் நான் இந்த எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் நான் எடுத்திருக்கேன். இதில் தான் இந்த வரைபடங்களை நம்ம வரைய போகிறோம். முதல்ல இந்த பரவளையம் வரைவதற்கு தேவையான அந்த சமன்பாட்டு வைத்து நம்ம கண்டுபிடித்த அந்த அட்டவணையை நம்ம எடுத்துக்கலாம். அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பரவளையம் வரைவதற்கு தேவையான புள்ளிகளை நம்ம குறிக்கணும். இப்போது இந்த அட்டவணையில் மைனஸ் நாலு ஐந்து அப்படிங்கிற புள்ளியை நம்ம குறிச்சிக்கலாம். மைனஸ் நாலு அப்படிங்கிறது ஒய் அச்சில், எக்ஸ் அச்சில் மைனஸ் நாலு, ஒய் அச்சில் அஞ்சு, இது ரெண்டும் சந்திக்கும் புள்ளி. மைனஸ் நாலும் ஐந்தும், எக்ஸ் அச்சில் மைனஸ் நாலு, ஒய் அச்சில் ஐந்தும் சந்திக்கிற புள்ளி மைனஸ் நாலு ஐந்து. அதே போல் மைனஸ் மூணு கமா ஜீரோ, இதே போல் ஒவ்வொரு புள்ளியாக நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்து மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூணு, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூணு, அதே போல் மைனஸ் ஒன்று கமா மைனஸ் நாலு, ஜீரோ கமா மைனஸ் மூணு, ஒன்று கமா ஜீரோ, ரெண்டு கமா அஞ்சு அப்படிங்கிற புள்ளிகளை நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இதை இணைச்சி இந்த புள்ளிகளை நம்ம இணைக்கும் பொழுது நமக்கு தேவையான பரவளையம் நமக்கு கிடைச்சிரும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அப்படிங்கிற இந்த சமன்பாடை வச்சு உருவாக்கிய நமக்கு அந்த பரவளையம் நமக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக நம்ம இதில் நேர்கோடு வரையணும். அதோட அட்டவணையை நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் மூணு கமா மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூணு, அதே போல் மைனஸ் ஒன்று கமா ஜீரோ, அடுத்து ஜீரோ கமா மூணு, அடுத்ததாக ஒன்று கமா ஆறு, அதே போல் ரெண்டு கமா ஒன்பது. இந்த புள்ளிகளை குறிச்சிட்டு நம்ம இந்த நேர்கோடை நம்ம வரைஞ்சிடலாம். இந்த நேர்கோடு இந்த பரவளையத்தை ரெண்டு புள்ளிகளில் வெட்டும். முதல் புள்ளி மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுங்கிற இந்த புள்ளியில் வெட்டுது. ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்படிங்கிறதான் இந்த நேர்கோட்டோட சமன்பாடு. இந்த பரவளையத்தை இந்த நேர்கோடு வெட்டும் இந்த ரெண்டு புள்ளிகளில். இப்போது அடுத்த புள்ளி வந்து மூணு கம்மா பன்னிரெண்டு அப்படிங்கிற இந்த இடத்துல வெட்டுது. ஸோ இதிலிருந்து நம்ம நேராக எக்ஸ் அச்சை நம்ம கோடு போட்டு இணைச்சோன்னா நமக்கு கிடைக்கிற புள்ளி மூணு. பரவளையமும் இந்த நேர்கோடும் வெட்டும் புள்ளியை நம்ம இணைச்சோன்னா நமக்கு மூணு, எக்ஸ் அச்சோட இணைக்கும் பொழுது மூணு. அதே போல் இரண்டாவது புள்ளி நமக்கு இங்கே மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூணுங்கிற இடத்துல உருவாயிருக்கு. அதை நம்ம எக்ஸ் அச்சோட இணைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற புள்ளி மைனஸ் ரெண்டு. ஸோ இரு புள்ளிகள் நமக்கு தீர்வாக கிடச்சிருக்கு, மைனஸ் ரெண்டு மூணு. ஸோ பரவளையமும் நேர்கோடும் வெட்டும் அந்த ரெண்டு புள்ளிகளை எக்ஸ் அச்சோட ஒரு நேர்கோடு வரைஞ்சி இணைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த புள்ளிகள் எக்ஸ் அச்சு புள்ளிகள் தான் நமக்கு தீர்வுகள். மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு, இங்கே இருக்க இந்த மைனஸ் ரெண்டு, இங்கே இருக்க இந்த ப்ளஸ் மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டும் தான் நமக்கு தீர்வுகளாக இந்த சமன்பாட்டுக்கு அமையுது.